செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் S3 Entertainment மற்றும் பயோசானிக் பிரசன்ஸ், பிரபு தேவாஸ், முகாபிலா, A Complete Dance Concert. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்து சமுத்திர பிராந்தியம் மற்றும் அரபிக்கடல் பிராந்தியங்களில் உள்ள நாடுகள் சீனாவின் பக்கம் சாய தலைப்பட்டால் தனக்கு சவால்கள் உருவாகும் என்ற பாடத்தை குட்டி நாடாக இருந்தாலும் மாலதீவில் ஒரு அனுபவமாக பெற்றுக்கொண்டதாலேயோ என்னவோ இலங்கை விடயத்தில் பெரியனரான இந்தியா சற்று சுதாகரிப்பதாக தெரிகிறது. இதனால்தான் கொழும்பிலிருந்து சில அசாதாரண பயணங்கள் இல்லையென்றால் பயண திட்டமிடல்கள் டெல்லியை நோக்கி வருவதான செய்திகள் அண்மை காலமாக அதிகமாகவே வருகின்றன. JVP எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்காவை இந்திய பெரியனர் வெறுமனவே அழைக்கவில்லை. மாறாக ஸ்ரீலங்காவில் விரைவில் இடம்பெறக்கூடிய அரசு தலைவர் தேர்தல் ஊடாக அடுத்த அரசு தலைவராக அனுரகுமார திசாநாயக்கவே தெரிவு செய்யப்படுவார் என்பதை இந்திய வெளியக புலனாய்வு பிரிவான ரோ இல்லையென்றால் ஆராய்ச்சிக்கும் பகுப்பாய்வுக்குமான அமைப்பு தனது புலனாய்வில் கண்டறிந்ததால் இந்தியா அனுரகுமாரவை உத்தியோகபூர்வமாக அழைத்ததாக JVP முகாமிலிருந்து நேற்று செய்திகள் வந்தன. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக்க ரோ முயற்சிக்கின்றதா என்ற தலைப்பில் கடந்த 6ஆம் தேதியே செய்தி வீச்சு பேசியிருந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் அடுத்த அரசாங்கம் தமது தேசிய மக்கள் சக்தியின் திசையறி கருவி சின்னத்தின் தலைமையிலான அரசாங்கமாக இருக்கும் என்பதை டெல்லியின் இலங்கையை மையப்படுத்திய திசை அறி கருவியும் கண்டுபிடித்ததால் தான் அனுரகுமாரவின் திசையில் டெல்லி சாய்வதான செய்திகள் வருகின்றன. இதற்கிடையே அனுரகுமார திசாநாயக்காவின் 5 நாட்களுக்குரிய இந்திய பெரியனர் வீட்டு பயணம் முடிவடையும் கட்டத்திற்கு வந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்திய பெரியனரின் ஒரு அதிகாரபூர்வமான அழைப்புடன் டெல்லிக்கு செல்ல விரும்புவதான செய்திகளும் தலைதூக்கின்றன. சஜித் அணியின் இந்த விருப்பத்துக்கு இந்திய பெரியனரும் சாதகமாக தலையாட்டியதான அரசல் புரசலான கதைகள் எல்லாம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்துதான் வருகின்றன. ஆனால் டெல்லியிலிருந்து இது தொடர்பான அசுமாத்தியங்கள் எதுவுமில்லை. எனினும் இவ்வாறாக வெளிவரும் செய்திகளில் தமது தரப்பில் சஜித் பிரேமதாசவை கொஞ்சம் உசத்தியாக காட்டிக் கொள்வதற்காக அந்த அணியில் இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் போன்ற தலைகள் சஜித் பிரேமதாசாவுக்கு எந்த விதமான கோரிக்கைகளும் வைக்க தேவையற்ற வகையில் இந்திய பெரியனர் வீட்டுக்கு உரிமையுடன் செல்ல முடியும் என்ற ஈகோவையும் வெளிப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் மறுபுறத்தே ரணில் விக்ரமசிங்கே அனுரகுமார திசாநாயக்காவை மூளை சலவை செய்ததால் தான் JVP சரி அனுரகுமாரவும் சரி தமது பாரம்பரிய இந்திய எதிர்ப்பையும் இந்தியாவின் ஆதிக்கம் குறித்து சிங்கள மகா ஜனதாவுக்கு அவ்வப்போது நடத்தி கொள்ளும் விரிவுரைகளையும் சற்று கைவிட்டு டெல்லியின் தாள் பணிந்ததாக அமைச்சர் நிமார் ஸ்ரீவாலடி சில்வா போன்றவர்களின் கருத்தும் வருகிறது. இதற்கிடையே ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து அரசியல் பரிவட்டம் கட்டப்பட்ட இளைய முகமான மகிந்தவின் மூத்த புதல்வர் நாமல் பேபியும் 2 நாட்களுக்குரிய பயணமாக பெரியன்னர் வீட்டுக்கு சென்று அண்மையில் மோடி திறந்து வைத்த அயோத்தி ராமர் கோயிலில் இன்று தென்பட்டார். இன்று மாலை ராமர் கோவிலில் நாமல் பேபிக்கு சிறப்பு தரிசனம் உரித்தும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் தகுதி நிலையும் கிட்டியதாக தெரிகிறது. அயோத்தி மற்றும் புதுடில்லியில் தங்கிய நாமல் சில அரசியல் சந்திப்புகளிலும் ஈடுபட்டார். மோடி திறந்து வைத்த ராமர் கோயிலுக்கு சென்ற வெளிநாட்டு முகம் என்ற அடிப்படையில் இந்த பயணம் மோடியின் கவனத்திற்கு செல்லும் அவரது பரிவு பார்வை கிட்டும் என்ற அடிப்படையில் நாமல் பேபியின் இந்த வியூகம் இருந்திருக்கக்கூடும். ஆக மொத்தம் முக்கியமான தேர்தல்களை எதிர்கொள்ளும் இலங்கை தீவிலிருந்து இந்திய பெரியன்னரின் ஆசீர்வாதியவை பெற்றுக்கொள்ள தென்னிலங்கை முகங்கள் முண்டியடிக்கும் ஒரு தோற்றப்பாடு உருவாகி கொண்டாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க போகிறோம் என பல மாதங்களாக கதை சொல்லி வரும் தமிழ் தேசிய கட்சிகளிடமிருந்து இவ்வாறான ஒரு டெல்லி பயணத்திற்குரிய உறுதியான அறிகுறிகளை தான் இதுவரை காணும். தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் நின்றால்தான் இந்தியா அவர்களை ஏறெடுத்து பார்க்கும் என
ஸ்ரீலங்காவுக்கான புதிய இந்திய உயர்ஸ்தானிகர் அண்மையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு பாடத்தை வழங்கிய நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளின் டெல்லி பயணம் இழுபட மறுதலையாக தென்னிலங்கை கட்சி முகங்களின் டெல்லி பயணங்கள் தீவிரப்படுகின்றன. இந்த நிலையில் இலங்கையில் தமது தரப்பே ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்தியா தமது தரப்புடன் இணைந்துள்ளதாக ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் இன்னொரு முக்கிய முகமான ஹரணி அமரசூர்யா செப்பியிருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் எல்லோருமே இந்தியாவை எதிர்க்கும் தமது நிலைப்பாடு மாறிவிட்டதாக செய்திகளை சொல்லிக் கொண்டாலும் இந்தியாவுக்கு எதிராக தாம் கருத்து கூறியது என்ற விடயமே பிழையானது எனவும் ஒரு நாட்டை தாம் எவ்வாறு எதிர்க்க முடியும் எனவும் ஹருணி அமரசூர்யா வினாவளிப்பியதுடன் தமது எதிரிகள் வருத்தப்படுவது குறித்து தாங்கள் கவலையடைய தேவையில்லை எனவும் கூறிக்கொண்டார். இதற்கிடையே சஜித் பிரேமதாஸ் அவன் உயிருக்கு உழைவைக்க அரசு தரப்பு முயல்வதாக இன்னொரு புறத்தை மக்களிடம் பரிவு நிலையொன்றை அதாவது சிம்பதி ஒன்றை உருவாக்க சஜித் அணியும் பரபரப்பான சில செய்திகளை வெளியிடுகின்றது. அண்மையில் கொழும்பில் நடத்தப்பட்ட அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சஜித் பிரேமதாசாவை குறிவைத்து கண்ணீர் புகை குண்டு வீசுவதை தான் தனது கண்களால் பார்த்ததாக அவரது அணியின் பிரதம குரடாவான லக்ஷ்மண் கிரியல்ல போன்றவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் மறுபுறத்தே தமிழர்களின் உதிரப்பலியை கொண்டுள்ள படைய முகங்களை சஜித் அதிகமாக அரவணைத்து வருவது குறித்து தமிழர்கள் ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டால் அது அவரது உரிமை எனவும் அவர்கள் தரப்பில் பதில்கள் வரக்கூடும். ஆனால் சஜித் அணியில் உள்ள மனோகணேசன் போன்றவர்கள் இந்த கேள்விக்கு எவ்வாறான பதிலை வழங்கிக் கொள்ள முடியும் என்பதும் இன்னொரு வினா. முன்னர் ராஜபக்சர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் மீது பெரும் போர்க்குற்றங்கள் மற்றும் அட்டூழியங்களை செய்த முன்னாள் படைமுகங்கள் இப்போது சஜித் அணியில் சங்கமமாகி வருகின்றனர். அந்த பட்டியலில் கடந்த வாரம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி தயா ரட்நாயக்கா அரவணைக்கப்பட்டிருந்தார். தயா ரட்நாயக்காவை அரவணைத்த சஜித் பிரேமதாசா அவருக்கு கட்சியில் உயர் பதவியொன்றையும் வழங்கியிருந்தார். ஆனால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய முகங்களை இணைக்கும் சஜித்தின் ஆர்வம் நிற்கவில்லை. இப்போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதியான தயா சந்தகிரியையும் அவர் நேற்று முன்தினம் இணைத்தார். தயா சந்தகிரிக்கும் சஜித் அணியின் கடல் சார் கொள்கைகளுக்குரிய ஆலோசக பதவி வழங்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தனக்கு இராணுவத்தில் இருந்து அநீதியை இழைத்த தயா ரட்நாயக்காவை இணைத்த நகர்வு தவறானது என ஏற்கனவே சஜித் அணியில் உள்ள முன்னாள் இராணுவ தளபதியும் ஃபீல்ட் மார்ஷலுமான சரத் பொன்சேகா எகிரலை வெளியிட்டாலும் சரத் பொன்சேகாவின் எகிரலுக்கு அடிமணியின் நிலையில் சஜித் பிரேமதாசா இல்லை. அதற்கு மாற்றாக யாரை கட்சியில் இணைக்க வேண்டும் இல்லையென்றால் புறந்தள்ள வேண்டும் என்பது தனது பொறுப்பு என சஜித் பிரேமதாசா ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு பதிலடி வழங்கிய நிலையில்தான் தற்போது தயா சந்தகிரியும் அரவணைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் கடல் பிராந்தியம் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை துறையில் தயா சந்தகிரிக்கு இருக்கும் அபார அறிவு மற்றும் அனுபவத்தின் காரணமாக இந்த தகுதி நிலை வழங்கப்படுவதாக சஜித் பிரேமதாசா கூறிக்கொண்டாலும் முன்னர் ராஜபக்சேக்கள் இவ்வாறு படைய முகங்களை இணைத்து இலங்கையில் ஒரு படைய தர்பாரை நடத்த முயன்றார்களோ அவ்வாறான ஒரு படைய தர்பார் தனது கட்சியிலும் வருவதற்கு சாத்தியப்பாடுகள் உண்டு என்பதைத்தான் ஒரு வார காலத்தில் இரண்டு முன்னாள் படை தளபதிகளை இணைத்த சஜித்தின் நகர்வு புலப்படுத்தக்கூடும். இது எதிர்காலத்தில் அவரது அணிக்கு ஆதரவு வழங்க தயாராகக்கூடிய தமிழர் தரப்புக்கும் எச்சரிக்கை செய்திகளை வழங்கிக் கொள்கிறது. ஒரு கையால் ராஜபக்சர்களை கட்டி அணைத்தபடி மறுகையால் தம்மை கூட்டணிக்கு அழைக்க கூடாதென ஏற்கனவே சஜித் அணியில் இருக்கும் மனோகணேசன் போன்ற தமிழ் முகங்கள் கூறிக்கொண்டாலும் ஒரு காலத்தில் ராஜபக்சர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் மீது அட்டூழியம் செய்து தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலம் உட்பட்ட பேரவலங்களில் உதிரப்பழியை கொண்டுள்ள தயா ரட்நாயக்கா தயா சந்தகிரி போன்ற படைய முகங்களை தான் அங்கம் வகிக்கும் அதே அணிக்குள் சஜித் பிரேமதாசா குடியேற்றிக் கொள்வது குறித்தும் மனோகணேசன் போன்றவர்கள் நன்றாக அவதானத்தை செலுத்திக் கொள்ள வேண்டும். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்தியாவின் பக்கம் பார்வையை செலுத்தினார். இந்தியாவில் எதிர்வரும் வாரங்களில் பொது தேர்தலுக்குரிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த தேர்தலில் தமிழகத்தில் திமுக பங்கெடுக்கும் இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெல்லும் எனவும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது எனவும் இந்தியா டுடே இதழ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. எனினும் தமிழகத்துக்கு அப்பால் இந்தியாவில் மீண்டும் மோடி அலை வீசிக் கொள்வதாகவும் மூன்றாவது முறையாக பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெற்று மோடி மீண்டும் முறை இந்தியாவின் பிரதமர் ஆவார் எனவும் மக்கள் கருதி கொள்வதாகவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக பணியகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இணையமைச்சர் முருகன் தலைமையில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேர் பாஜகவில் இணைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இவ்வாறாக இணைக்கப்பட்ட அரசியல் முகங்கள்
பல ஆண்டுகளாக அரசியல் களத்திலிருந்து விலகியுள்ள முகங்கள் என்பதால் இவர்களால் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி உயரும் வாய்ப்புகள் இல்லை எனவும் கருதப்படுகிறது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், தற்போது 81 வயதான அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் ஞாபக மறதி காரணமாக முக்கியமான இரகசிய கோப்புகளை தவறாக கையாண்டதாக சிறப்பு ஆலோசகர் ரோபர்ட் ஹர் ஒரு அறிக்கையிடலை செய்த நிலையில் அரசு தலைவர் ஜோ பைடன் இந்த அறிக்கையிடலை சீற்றத்துடன் விமர்சித்துள்ளார். தனது நினைவாற்றல் நன்றாக இருப்பதாக குறிப்பிட்ட பைடன், தனக்கு ஞாபக மறதி இருப்பதான ஐயத்தை எழுப்ப சிறப்பு ஆலோசகருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடும் எனவும் சீட்டப்பட்டார். அமெரிக்க நிதித்துறையின் சிறப்பு ஆலோசகர் பைடனின் நினைவாற்றல் தொடர்பான இந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு முன்னர் பைடனுடன் 5 மணி நேரம் செலவிட்டிருந்தார். இதன் பின்னர் அவரால் தயாரிக்கப்பட்ட 345 பக்க அறிக்கையில் பைடனின் நினைவாற்றலுக்கு குறிப்பிடத்தக்க வரம்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்றிரவு நடத்தப்பட்ட செய்தி மாநாட்டில் இந்த விடயத்தில் உணர்ச்சி வசப்பட்ட ஜோ பைடன் சிறப்பு ஆலோசகரின் இந்த அறிக்கை குறித்து வசைவாடலை செய்தார். எதிர்வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள அரசு தலைவர் தேர்தலில் முக்கிய வேட்பாளராக களமிறங்கும் பைடனின் வயதும் அவரது நினைவாற்றலும் சில கவலைகளை எழுப்பிக் கொண்டாலும் தனக்கு வயதானாலும் தான் நன்றாக இருப்பதாக நேற்று பைடன் குறிப்பிட்டார். பைடனின் பதிவிடத்திலும் கடந்த 2022 மற்றும் 23 ஆண்டுகால பகுதியில் இரகசிய ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறாக தனது பதிவிடத்தில் ஆவணங்கள் இருந்தமைக்கு தனது ஊழியர்களை காரணமென பைடனும் குற்றம் சாட்டியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், சுவிட்சர்லாந்தில் ஒரு தொடருந்தை பணயம் வைத்து அதன் சாரதி மற்றும் பயணிகளை கோடாரி மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களுடன் பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த ஈராக்கியர் ஒருவர் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டு பணிய கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் மேற்கில் உள்ள எசர்சு ஷாம்பென் என்ற இடத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. உள்ளூர் நேரப்படி மாலை 6:35 முதல் இரவு 10:30 வரை இந்த பணிய நாடகம் நடந்தது. இந்த பணிய நாடகம் முறியடிக்கப்பட்ட பின்னர் 14 பயணிகளும் தொடர்ந்தும் சாரதியும் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட ஈரானியர் 32 வயதானவர் எனவும் இவர் சுவிசில் அகதி தஞ்சம் கோரியிருந்தவர் எனவும் தெரிய வருகின்றது. இந்த பணிய நாடகம் நடந்தபோது குறித்த ஈரானியருடன் பார்சி மொழி பேசும் மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் துணையுடன் காவல்துறை பேச்சுக்களை நடத்திய போதிலும் ஒரு கட்டத்தில் ஆயுததாரி மீது தாக்குதலை நடத்தும் முடிவை காவல்துறை எடுத்திருந்தது. இந்த அதிரடி நடவடிக்கையில் 60 மேற்பட்ட காவல்துறையினர் பங்கெடுத்திருந்தனர். இறுதியாக எதிர்பார்க்கப்பட்டது போலவே உக்ரேனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கியால் ராணுவ தளபதி பதவி நீக்கப்பட்டுள்ளார். தற்போது உக்ரைனின் புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2022 ஆண்டில் இதே பிப்ரவரி மாதத்தில் இடம்பெற்ற உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பின்னர் உக்ரைனின் ராணுவ தலைமையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் இதுவாகும். ரஷ்ய படையெடுப்பை எதிர்கொண்ட ராணுவ தளபதியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட ராணுவ தளபதி நோக்கப்படுகிறார். இதனால் உக்ரேனிய படையினர் மற்றும் பொதுமக்களால் அதிகம் மதிக்கப்படும் ஒருவராகவும் ஜெனரல் ஜெலன்ஸ்கி இருந்த நிலையில் மக்களால் ஒரு தேசிய கதாநாயகராக மதிக்கப்படும் தளபதியை அரசு தலைவர் பதவி நீக்கம் செய்திருப்பது அரசு தலைவர் மீதான அதிருப்திகள் எழுவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.